Hi friends, welcome to Tamil Infotech channel. நம்ம சேனல்ல இப்போ நம்ம அலப்பியில் இருக்கிறோம். ஹவுஸ் போட் பத்தி பார்க்க வந்திருக்கோம். நம்ம சேனல்ல ஏற்கனவே நிறைய ஹவுஸ் போட் வீடியோ பத்தி நம்ம போட்டுருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணி புக்கிங் பண்ற ஹெல்ப் கேட்டீங்க. அதையும் நம்ம பண்ணி கொடுத்தோம். ஸோ அந்த மாதிரி டைம்ல எல்லாம் நம்ம அண்ணா அல்லா மூலியமா தான் புக் பண்ணி கொடுத்தோம். அண்ணாவோட போட்டு தான் இது. ஸோ அண்ணா வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நமக்கு இந்த போட் பத்தி காட்ட போறாரு. இதுக்கு முன்னாடி வெறும் இமேஜஸ் சென்ட் பண்ணி தான் நம்ம புக் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ அது வீடியோவா நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணனால தான் சரி இது வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி வந்திருக்கிறோம். இந்த போட் வந்து பார்த்தீங்கன்னா 3 bedroom அப்பர் டெக் போட். இது ஒரு அப்பர் டெக் போட்டுங்கிறத விட வேற ஒரு ஸ்பெஷல் இருக்கு. அது என்னன்னா இதான் அந்த ஸ்பெஷல். நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் பாத் டப் இருக்கும். நீங்க ஹவுஸ் போட்ல பாத் டப் இருக்கிறது பாக்குறதே ரொம்பவே ரேர். ஸோ இது மாதிரியான ஒரு டிஃப்ரெண்டான போட்டு தான் நம்ம வந்து இப்போ ரிவ்யூ பண்ண போறோம். சரி நம்ம இந்த போட்ல என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இந்த போட்டோட ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஹவுஸ் போட் எங்க இருக்கு அதுக்கு எப்படி வரணும் அப்படிங்கறத பத்தின டீடைல்ஸை ஃபர்ஸ்ட் பார்த்தறலாம். இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு தெரியும் ஹவுஸ் போட்டுக்கு ரொம்பவே ஃபேமஸ் கேரளாவில் இருக்கிற ஆலப்புழான்னு. நம்மளும் இப்போ கேரளா அலப்பியில் இருக்கிற போட் ஹவுஸ் பத்தின டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். அலப்பியில நிறைய பிளேஸ்ல விதவிதமான ஹவுஸ் போட்ஸ் இருக்கு. அந்த விதத்துல இப்போ நம்ம பார்க்க போறது பல்லாத்துருக்குங்கிற ஒரு பிளேஸ்ல இருக்கிற பார்கன்ஸ் ஹவுஸ் போட்டுங்கிற ஒரு அருமையான போட் ஹவுஸ் பத்தி தான். ஏற்கனவே நம்ம சேனல்ல இந்த பார்கன்ஸ் போட்ல இருக்கிற சிங்கிள் பெட்ரூம் அப்பர் டெக் போட் பத்தின ரிவ்யூ நம்ம போட்டிருந்தோம். அந்த போட்டோஸோட வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் நம்ம சேனல் மூலமா புக் பண்ணி அந்த ஹவுஸ் போட்டுக்கு ட்ரிப் போயிட்டு வந்து சூப்பரா இருக்குதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. அந்த ரிவ்யூ எல்லாம் அந்த வீடியோவோட கமெண்ட்ல போய் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ரொம்பவே சூப்பரா இருக்கிறனால இந்த பார்கன்ஸ் போட்ல இருக்கிற டிஃப்ரெண்ட் ஹவுஸ் போட்டான பாத் டப் இருக்கிற 3 bedroom போட்டை பத்தி இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்து நம்ம போடுற டிஃப்ரெண்டான டூரிஸ்ட் பிளேசஸ் பத்தின வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பாத்துக்கலாம். சரி வாங்க இந்த பாத் டப் இருக்கிற 3 bedroom போட்டுக்குள்ள போய் வியூஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஹவுஸ் போட்ல ஃப்ரண்ட்ல இருக்கிற கேப்டன் போட் ஓட்டுற பிளேஸ் வழியா நம்ம உள்ள போனோம்னா ஃபுல்லும் கிளாஸ்ல கவர்டான ஒரு பெரிய ஹால் இருக்கும். இந்த ஹாலை பார்க்கும் போதே இந்த போட்டோட குவாலிட்டி என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். இந்த ஹால்ல நம்ம டிராவல் பண்ணும்போது உட்காந்து வேடிக்கை பார்க்கறதுக்கு பெரிய சோஃபா எல்லாம் போட்டிருப்பாங்க. அதுக்கு பக்கத்திலே நம்ம சாப்பிட்றதுக்காக டைனிங் டேபிள் போட்டிருப்பாங்க. அதோட இந்த ஹால்லயே 2 பெரிய ஏசியும் ஃபிட் பண்ணிருக்காங்க. இந்த லாபி ஏரியாவில் டிஸ்கனெக்ஷனோட ஒரு பெரிய டிவி இருக்கு. ஸ்பீக்கர்ஸும் இருக்கு. சோ நீங்க வரும்போது சாங்ஸ் எடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர்ல போட்டு நம்ம டான்ஸ் ஆடிக்கலாம். இதுக்கு அடுத்து தான் போட்டுக்குள்ள போகும்போது ரைட் சைடுல நம்ம வாஷ் பண்றதுக்காக பெரிய வாஷ் பேசனும் ஒரு பெரிய மிரரும் வச்சிருக்காங்க. இதுக்கு பக்கத்திலேயே போட்டோட மேல் பகுதிக்கு போறதுக்கு ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம போட்டோட மேல போய் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து வியூஸ் பார்க்கலாம். இது லக்ஸுரி கேட்டகரி ஹவுஸ் போட்டுங்கிறதுனால சைஸ் நல்லாவே பெருசாவே இருக்கு. இந்த பிரீமியம் கேட்டகரி போட்னு சொல்லுவாங்க. என்னதான் லக்ஸுரி கேட்டகரியா இருந்தாலும் இந்த ஹவுஸ் போட்டை டீலக்ஸ் டைப்ல கம்மி ரேட்லயும் நம்ம புக் பண்ணிக்கலாம். அதை பத்தி நான் பின்னாடி சொல்றேன். இந்த ஹவுஸ் போட்டோட மேல் பகுதியில 2 பெரிய ரூம் இருக்கு. இப்போ நம்ம லெஃப்ட் சைடுல இருக்கிற ரூமுக்குள்ள போய் வியூஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த பெட்ரூம்ல ஒரு கிங் சைஸ் பெட் இருக்கு. இது நல்ல பெரிய பெட்டுங்கிறதுனால தாராளமா 3 பேர் வரையும் படுத்துக்கலாம். இந்த பெட்லயே நம்ம குளிக்கிறதுக்காக கொடுக்கற டவலை டெக்கரேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இதுக்கு அடுத்ததா ரூம் அட்ராக்டிவா இருக்கிறதுக்காக பெட்டுக்கு மேலேயே லைட்டிங் எல்லாம் போட்டிருக்காங்க. பெட்டுக்கு 2 சைட்லயும் மொபைல் வாட்டர் பாட்டில் எல்லாம் வைக்கிற மாதிரி 2 சின்ன டேபிளும் பெட்டுக்கு சைட்லயே சோஃபா ஸ்டைல ஒரு சேரும் போட்டிருக்காங்க. இந்த ரூம்லயே ஏசி இருக்கு. இந்த போட்டை லக்ஸுரியா புக் பண்ணோம்னா ஃபுல் டைம் இந்த ஏசியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே டீலக்ஸ் போட்டா புக் பண்ணோம்னா நைட் 9 மணிலிருந்து காலையில 6 மணி வரைக்கும் நமக்கு ஏசி ஆன்ல இருக்கும். பெட்டுக்கு ஆப்போசிட்லயே பெரிய டேபிளும் அதுக்கு சைடுல நம்ம கொண்டு வர லக்கேஜ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு பிளேஸும் வச்சிருக்காங்க. டிரெஸ் வைக்கிற பெரிய கபோர்டுக்கு பக்கத்துல ரெஸ்ட் ரூம் இருக்கு. இந்த ரெஸ்ட் ரூம் டோரை ஓபன் பண்ணீங்கன்னா முன்னாடியே பெரிய வாஷ் பேசனும் அதுக்கு மேல ஒரு பெரிய மிரரும் வச்சிருக்காங்க. இந்த மிரருக்கு சைடுல சின்ன சின்ன ஹேங்கர்ஸ் லைட்டும் வாஷ் பேசனுக்கு ஆப்போசிட்ல வெஸ்டர்ன் மாடல டாய்லெட்டும் வச்சிருக்காங்க. இதுக்கு அடுத்தது முக்கியமான குளிக்கிற ஏரியா. இந்த குளிக்கிற பிளேஸ் பாத்தீங்கன்னா கண்ணாடி வச்சு தனியா டிவைட் பண்ணிருப்பாங்க. நார்மலா ஹோட்டல் தான் இது மாதிரி நம்ம பார்த்துருப்போம். பட் இது லக்ஸுரி ஹவுஸ் போட்டுங்கிறதுனால போட்லயே இது மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. அதுவும் குளிக்கிற சவர் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கும். மெயினா ஒரு சவர் பெருசா இருக்கும். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா நிறைய சவர்ஸ் இருக்கும். சோ இந்த சவர்ல குளிக்கிறது நமக்கு ஒரு டிஃபரெண்டான அனுபவமா தான் இருக்கும். இந்த பெட்ரூம் நல்லா பெருசா இருக்கிறதுனால மேக்சிமம் 4 பேர் வரையும் ஸ்டே பண்றதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு பர்சன் படுக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா பெட்ரூம் கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம இந்த பெட்ரூம்ல இருந்து வெளியே போய் அங்க இருக்கிற வியூஸ் பார்க்கலாம். பெட்ரூம்ல இருந்து வெளியே வந்தோம்னா லெப்ட் சைடுல கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும்.
இருக்கும். இந்த இடம் தான் போட்டோட முன்பகுதி. ஸோ போட் போயிட்டு இருக்கும் போதே நம்ம முன்னாடி உட்காந்து பார்க்கறக்காக இந்த இடத்துல மூங்கிலாலான சேர், சீப்பாய், ஃபேன் எல்லாம் வச்சிருக்காங்க. இந்த சேர்ஸ்க்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா போட்டோட முன்பகுதியில் பெட்டு போட்டிருப்பாங்க. இதுதான் இந்த ஹவுஸ் போட்லேயே ரொம்பவே முக்கியமானதுன்னு கூட சொல்லலாம். அது என்னன்னா போட் போகும்போதே இந்த பெட்டில் நம்ம உட்காந்துக்கிட்டோம் படுத்துக்கிட்டோம் போகலாம். இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் போட் ஸ்டார்ட் ஆகும்போதே இந்த ஹவுஸ் போட்டில் ட்ராவல் பண்ணுற கெஸ்ட் எல்லாம் முன்னாடி இருக்கிற இந்த பெட்டில் உட்காந்துக்கிட்டு வியூஸ் பார்த்துக்கிட்டே போகிறாங்க. இந்த பார்கன்ஸ் ஹவுஸ் போட்டோட எல்லா அப்பர் டெக் போட்லேயும் இது மாதிரியான வசதியை வச்சிருக்காங்க. இந்த ஹவுஸ் போட்டோட மேல் பகுதியில் இருக்கிற ஒரு பெட்ரூம் பற்றி தான் பார்த்தோம். இந்த மேல் பகுதியிலேயே இன்னொரு பெட்ரூம் இருக்கு. சரி வாங்க இப்போ போய் அந்த பெட்ரூம் பற்றி பார்க்கலாம். இந்த பெட்ரூமில் இருக்கிற பெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த பெட்ரூம் மாதிரி அப்படியே இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்த பெட்ரூம் கம்பேர் பண்ணும்போது இந்த பெட்ரூமோட ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதே சமயம் ரெண்டு மூணு லைட் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. மற்றபடி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. இந்த பெட்ரூம்ல இருக்கிற அட்டாச்சு பாத்ரூமும் வாஷிங் பேசன், மிரர், வெஸ்டர்ன் டாய்லெட், ஷவர்னு எல்லாமே ஒரே மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல தான் கட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்த பாத்ரூமுக்கும் இந்த பாத்ரூமுக்கும் ஒரு மெயின் டிஃபரெண்ட் தான் இருக்கு. அது என்னன்னு உங்களால முடிஞ்சா கண்டுபிடிச்சு இந்த வீடியோவோட கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். சரி இப்போ நம்ம இந்த பெட்ரூம்ல இருந்து வெளியே போய் இந்த வீடியோவோட மெயின் கதாநாயகனை பார்க்கலாம். இந்த ஜகுசி பாத்டப் தான் கதாநாயகன் நான் சொன்னேன். எதனால நான் அப்படி சொன்னேன்னா, நார்மலா ரெசார்ட்ல தான் ஹனிமூன் ரூம்ல இந்த ஜகுசி பாத்டப் நம்மளால பார்க்க முடியும். ஆனா ஹவுஸ் போட்ல இது மாதிரி பாத்டப் இருக்கிறது ரொம்பவே ரேர். அது இல்லாம இது லக்ஸுரி போட்டுங்கிறதுனால அதுக்கேத்த மாதிரி ஒர்த்தா இருக்கணும்னு இந்த ஜகுசி பாத்டப் வச்சிருக்காங்க. இந்த ஹவுஸ் போட்டோட பேக் சைட்ல இந்த பாத்டப் வச்சிருக்காங்க. போட் போய்கிட்டு இருக்கும் போதே பின்னாடி இருக்கிற வியூஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம இதுல குளிக்கலாம். நம்ம இந்த ஹவுஸ் போட்டை லக்ஸுரியா புக் பண்ணும் போது ஃப்ரீயாவே இந்த பாத்டப் யூஸ் பண்ணிக்கலாம். பட் டீலக்ஸா இந்த போட் நம்ம புக் பண்ணும்போது நமக்கு இது தேவைன்னா 2500 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து இந்த பாத்டப் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்க போட் புக் பண்ணும்போது முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணனும். அப்பதான் தனி டேங்க் வச்சு இதுக்கான தண்ணியை இவங்க ஃபில் பண்ணி வைப்பாங்க. போட்டோட ஃப்ரண்ட்ல பார்த்த மாதிரி பேக் சைடும் இந்த பாத்டப்புக்கு பக்கத்திலேயே பெட் போட்டிருக்காங்க. சோ போட் டிராவல் ஆயிட்டு இருக்கும்போது இந்த பெட்ல உட்காந்துட்டு நம்ம வியூஸ் பார்த்துட்டு போலாம். போட்டோட மேல் பகுதியில் இருந்த வியூஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம போட்டோட கீழ் பகுதிக்கு போய் அங்க என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம போட்டோட மேல் பகுதியிலிருந்து ஸ்டெப்ஸ் வழியா கீழே இறங்கி வரும்போது ஸ்டெப்ஸுக்கு பக்கத்திலேயே மூணாவது பெட்ரூம் இருக்கும். இந்த பெட்ரூம்லயும் ஒரு பெரிய கிங் சைஸ் பெட் இருக்கும். அதோட பெட்டுக்கு மேல லைட்டும் சைட்ல ஃபேனும் வச்சிருப்பாங்க. பெட்டுக்கு இன்னொரு சைட்ல ஏசி இருக்கும். இதுக்கு அடுத்துதான் நம்ம கொண்டு வர லக்கேஜ் எல்லாம் வைக்கிறதுக்கு கபோர்டும் வச்சிருக்காங்க. பெட்டுக்கு சைட்ல இந்த பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் இருக்கு. நம்ம மேல பார்த்த மாதிரியே இந்த ரெஸ்ட் ரூம்லயும் வாஷ்பேசன், மிரர், வெஸ்டர்ன் டாய்லெட், டிஃபரெண்டான ஷவர் எல்லாம் வச்சிருக்காங்க. இந்த லக்ஸுரி ஹவுஸ் போட்டோட மூணு பெட்ரூம் பத்தியும் நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்துதான் இன்னொரு முக்கியமான ரூம் இருக்கு. அது என்னன்னு வாங்க போய் பார்க்கலாம். இந்த ஹவுஸ் போட்லயே கிச்சன் இருக்கு. அந்த கிச்சன் தான் இப்போ நம்ம போய் பார்க்க போறோம். ஹவுஸ் போட் பத்தி ஃபர்ஸ்டா பாக்குறீங்களுக்கு இது ஆச்சரியமாவே இருக்கும். நம்ம ஹவுஸ் போட்ல கொடுக்கற அமௌண்ட்டுக்கு மூணு வேளையும் இங்கே ஃபுட் கொடுத்துருவாங்க. மூணு வேளைக்கான சாப்பாடு, நான்வெஜ், டீ, ஸ்நாக்ஸ் எல்லாமே இந்த கிச்சன்ல ரெடி பண்ணி தான் நமக்கு கொடுப்பாங்க. இந்த கிச்சன்லயே ஃப்ரிட்ஜ் இருக்கு. சோ நீங்க ட்ரிப் போறும்போது ஏதோ ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வந்தீங்கன்னா அதை இந்த ஃப்ரிட்ஜ்லயே நீங்க வச்சுக்கலாம். இந்த ஹவுஸ் போட்டோட ஃபுல் வியூஸ் நம்ம பார்த்துட்டோம். ஹவுஸ் போட்ல டிராவல் பண்றதுக்கு கெஸ்ட்டும் வந்துட்டாங்க. இந்த போட்டுக்கு கெஸ்டா ஃபாரினர்ஸ் தான் வந்திருக்காங்க. வீடியோ நீங்க பாத்தீங்கனாலே தெரியும் ஹவுஸ் போட் ட்ரிப் போறதுக்காக போட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த போட் ஹவுஸோட செக் இன் டைம் மதியம் 12 மணி, செக் அவுட் டைம் நெக்ஸ்ட் டே மார்னிங் 9 மணி. இந்த ஹவுஸ் போட்டை நம்ம லக்ஸுரியா புக் பண்ணோம்னா இதோட ரேட் 19,000 ஸ்டார்ட் ஆகும். அதுவே டீலக்ஸ் போட்டை நம்ம புக் பண்ணோம்னா 13,000 நம்ம இந்த போட்டை புக் பண்ணலாம். நான் சொன்ன இந்த ரேட் 6 பேருக்கானது. அதே சமயம் இந்த ரேட் ஒரு அப்ராக்சிமேட்டான ரேட்டு தான். நீங்க வர டைம்ல எதுவும் கவர்மெண்ட் ஹாலிடேவோ இல்ல வீக்கெண்டோ இல்ல ஓவர் ரஷ்ஷா இருந்தா இந்த ரேட்ல இருந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். சோ அந்த வீடியோலயும் இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கிற நம்பருக்கு நீங்க ட்ரிப் வரும்போது கால் பண்ணி கேளுங்க. அப்போதைய கரண்ட் ரேட் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்ம கொடுக்குற இந்த அமௌண்ட்ல வெல்கம் ட்ரிங்க்ஸ், மூணு வேளை ஃபுட், நான்வெஜ், ஈவினிங் டீ, ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்துடும். இந்த ஃபுட் டீடைல்ஸ் பத்தி இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு டீடைல்ஸ் வேணும்னா டெஸ்கிரிப்ஷனை செக் பண்ணிக்கோங்க. அழைப்பில ஹவுஸ் போட் பத்தி எதுவும் தெரியாம நீங்க போட் புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரேட் ஓவர் ஆகும். அதே சமயம் சர்வீஸ் நல்லா இல்லாமலையும் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்க எந்த போட் புக் பண்ணாலும் அதை பத்தின டீடைல்ஸும் அப்போதைய ரேட்டும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோலையும் வீடியோட டெஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸும் தரேன். யாரும் ஏமாறாம ஹவுஸ் போட் ட்ரிப் வந்துட்டு சந்தோஷமா போங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க. ஏதாவது இந்த வீடியோ சம்மந்தமாக டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன்.
இது மாதிரி டிஃப்ரெண்டான போட்டோஸ் வீடியோலாம் நம்ம நிறைய போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு ஃபியூச்சரில் வந்து ஹவுஸ் போட் வரணும், இல்லை நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அழைப்பி வந்தாங்கன்னா அவங்களுக்கு இது மாதிரி வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் வந்து நம்ம புக் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த வீடியோலையும் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். அடுத்து இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி.